வணக்கம், நான் டாக்டர் செந்தில்குமார் பேசுகிறேன். இப்போ வர்ற பேஷண்டில் பார்த்தீங்கன்னா நிறைய இளைஞர்கள் பால்வினை நோயால் பாதிக்கப்பட்டு வராங்க. அவங்க வந்து ஃபஸ்ட்டு சொல்லும்பொழுதே, சார் நாங்கள் காண்டம் யூஸ் பண்ணோம், ஆனால் காண்டம் யூஸ் பண்ணாலும் எங்களுக்கு வந்து இந்த மாதிரி பால்வினை நோய் வந்திருக்கு, எதனால் வந்ததுன்னு தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க. காண்டம் யூஸ் பண்ணால் பால்வினை நோய் வருமா அப்படின்றது தான் கேள்வி. காண்டம் யூஸ் பண்ணாலும் பால்வினை நோய்கள் வர வாய்ப்புகள் உண்டுன்றது தான் பதில். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது கேர்லெஸ்ஸாக காண்டமை ஹேண்டில் பண்ணுறது தான் வந்து அந்த பால்வினை நோய்களுக்கான முக்கிய காரணம். ஒரு உதாரணத்துக்கு இதை எடுத்துக்குவோம். இது மேலே வந்து காண்டம் ரேப் பண்ணுவாங்க. ரேப் பண்ணிவிட்டு ஆஃப்டர் கம்ப்ளீஷன் ஆஃப் செக்ஸு அந்த காண்டம் வந்து ரிமூவ் பண்ணுவாங்க. யூஸ்வலாக நம்ம வந்து வலது கை யூஸராக இருந்தாலும் சரி, இடது கை யூஸராக இருந்தாலும் சரி, என்ன பண்ணுவோம்னா, காண்டம் ரேப் பண்ண காண்டத்தை வந்து இப்படி உருவி எடுப்போம். இப்படி உருவி எடுக்கும்பொழுது அதை அப்படியே டிஸ்போஸ் பண்ணிவிட்டு கீழே போட்டுட்டு உடனே என்ன பண்ணுவோம், முன்தோலை அல்லது ஆண்குறியை வந்து இப்படி நீவி விடுவோம். இப்போது அந்த காண்டம் மேலே போட்டிருந்தது இல்லையா, அப்போ வந்து அந்த பெண் திரவம் வந்து மேலே படிஞ்சிருக்க வாய்ப்புகள் உண்டு. அந்த பெண் திரவத்தில் வந்து கிருமிகள் அட்டாக் ஆகிருக்கு, கிருமிகள் வந்து இருக்குது அப்படின்னா, நம்ம காண்டம் இப்படி ரிமூவ் பண்ணோம், ரிமூவ் பண்ணிட்டு டஸ்ட்பினில் போட்டுட்டு திரும்ப இதே கையை வச்சு நம்ம முன்தோலை நல்லா நீ விடுவோம். நீ விடும்பொழுது நம்ம கையில் ஒட்டிகிட்ருக்கிற அந்த பெண் திரவமானது, அதில் கிருமிகள் இருக்க கிருமிகள் உள்ள பெண் திரவமானது திரும்ப ஆண்குறி மேலே தான் போடும். அந்த ஆண்குறி மேலே பட்டதுன்னா ஆண்குறியில் வந்து விந்தணுக்கள் வந்து எப்பயுமே ஒட்டிகிட்ருக்கோம். கொஞ்சம் ஈரம் பட்டாலுமே போதும், கிருமிகள் வந்து பல்கி பெறுகிறோம். இப்போ அதுதான் முக்கியமான காரணமாக இருக்குது. காண்டம் ரிமூவ் பண்ணிவிட்டு அதே கையால் திரும்ப இது பண்ணுறது. இப்போ அதை அவாய்ட் பண்ணுறதா தான் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது காண்டம் வந்து இதுவரை ரேப் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இதுக்கு மேலே அதாவது ஒரு அரை இன்ச்சுக்கு மேலே அந்த காண்டம் அழுத்தி பிடிச்சி மேலே உருவி எடுத்து அதை டிஸ்போஸ் பண்ணிவிட்டு திரும்ப ஆண்குறியை தொடவே கூடாது. நல்லா கையை கழுவிட்டு, அதாவது ரெண்டு கையும் சோப் போட்டு கழுவிட்டு, அதுக்கப்புறம் திரும்ப ஆண்குறியில் தண்ணியை ஊற்றி நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இது பண்ணலாம். பெண்குறிய உள்ள அந்த திரவத்தில் தான் வந்து முக்கியமாக கிருமிகள் ஊட்டிகிட்ருக்கோம். அதே கிருமிகளில் தொட்ட கையால் திரும்ப ஆண்குறியில் உள்ள விந்தணுக்களை தொடும்பொழுது அந்த இன்ஃபெக்ஷன் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. ஸோ காண்டம் ரிமூவ் பண்ணுறதை கேர்ஃபுல்லாக ரிமூவ் பண்ணுங்கள். ஒன்று. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா, நான் செக்ஸ் வச்சதுக்கப்புறம் அன்ப்ரொடெக்டட் செக்ஸ் வைப்பாங்க, பாதுகாப்பு இல்லாத உடலுறவு வைப்பாங்க. வச்சதுக்கப்புறம் நான் வந்து லைமை குழிஞ்சு விட்டு கழுவிட்டேன், துணி சோப் போட்டு கழுவிட்டேன், சோப் போட்டு கழுவிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் என்ன சோப் போட்டு கழுவினாலும் அல்லது லைம் போட்டு கழுவினாலும் அந்த கிருமிகள் வந்து போகாது. பாதுகாப்பான உடலுறவு தான் முக்கியம். அதனால் அந்த பாதுகாப்பான உடலுறவுக்கு என்னென்ன ஏற்பாடு பண்ண முடியுமோ அதை பண்ணிக்கோங்க. மவுத் டு மவுத் கிஸ் கொடுத்தா கூட சில நேரங்களில் ஒரு சில இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து வர வாய்ப்புகள் உண்டு. அதனால் தெரியாதவங்க கூட உடலுறவு வைக்கும்பொழுது மேக்ஸிமம் அந்த ஃப்ளூயிட் டிரான்ஸ்மிஷன் சொல்லக்கூடிய விந்தணுக்கள் பரிமாறுறதோ அல்லது எச்சில் பரிமாற்றமோ இது வந்து இது பண்ணக்கூடாது. அதே மாதிரி ஓரல் செக்ஸும் வந்து காண்டம் இல்லாமல் அலோவ் பண்ணக்கூடாது, நீங்களும் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி பண்ணாலே மேக்ஸிமம் வந்து இந்த பால்வினை நோயிலிருந்து பாதுகாத்துக்கலாம். நன்றி.